அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் 15 தலைப்பு யெகோவாவின் நாள் பக்கம் 407 முதல் 412 வரை. கர்த்தரின் நாளின் உபத்திரவம் இன்னும் ஓர் அடையாளமான பாஷையில் விளக்கப்பட்டுள்ளது. சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஆரம்பம் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்தில் உலகத்தாருக்கு புதிய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவதற்கு அடையாளமாக உள்ளது என பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 12:26-29 விளக்கி காண்பித்திருக்கிறார். தேவனது சத்தம் சொல்லர்த்தமான பூமியை ஒரு தரம் அசைய பண்ணினது. ஆனால் இப்பொழுதோ அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கூறுகிறதாவது, இன்னும் ஒரு தரம் இறுதியாக நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். இதை குறித்து அப்போஸ்தலன் விளக்குவதாவது, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் சத்தியமும் நீதியுமான காரியங்கள் மட்டும் மாத்திரம் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல உண்மையல்ல பொய்யாக உண்டாக்கப்பட்டவைகள் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எழுதியிருக்கிறபடி நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே. எபிரேயர் 12:27-29. அப்போஸ்தலர் கர்த்தரின் நாளில் நடக்கும் உபத்திரவத்தை அடையாளப்படுத்த கடலில் கொந்தளிக்கும் புயலை உபயோகிக்கிறார். அவரும் மற்றவர்களும் மற்ற இடங்களில் அக்கினியை அடையாளமாக மேற்கோள் காட்டுகின்றனர். அக்கினியை அடையாளமாக கொண்ட அதே சம்பவங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றியும் குணநலன்கள் பற்றியும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் அதோடு கூட உலகத்தில் உள்ள சமுதாய மற்றும் பண்பாடுகள் ஆகியவற்றை பற்றின தவறான எண்ணங்களும் தவறுகளும் ஆகிய அனைத்து பொய்களும் விசுவாசிகளிடத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் அகற்றி போடுவது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுஷனது விழுந்து போன சிந்தையின் விருப்பங்களால் ஏவப்பட்டதாலும் அத்துடன் நீதிக்கு எதிராளியான தந்திரமுள்ள சாத்தானின் நயவஞ்சகத்தாலும் உருவாக்கப்பட்ட இந்த கட்டுக்கதைகளும் பொய்களும் அகற்றப்படுவது அனைவருக்கும் நன்மை பயக்கும். ஆனால் இவைகள் அகற்றப்படும் போது இவைகளோடு தொடர்புடைய அனைவருக்கும் பெரும் நஷ்டத்தை விளைவிக்கும். அவர்கள் வீசி எறியப்படுவார்கள். ஒருபோதும் அசைக்கப்படாத நீதியுள்ள ராஜ்யம் மகா உன்னதமான அந்த நீதியின் சூரியன் வல்லமையோடு ஒளிரும் வேளையில் நோயுற்றதும் மரித்து கொண்டிருக்கிறதும் ஆனால் மீட்கப்பட்டதுமான மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதத்தையும் குணமளித்தலையும் கொண்டு வரப்போகிற அந்த 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்னதாக கொடூரமும் தனலோடு எரிகிற அக்னியும் பேரச்சம் ஏற்படுத்தும் புயலும் காரிருளும் ஆகிய உபத்திரமும் உண்டாயிருக்கும். ஒப்பிட்டு பார்க்க மல்கியா 4:2, மத்தேயு 13:43. தேவன் தீர்க்கதரிசியாகிய தாவீதின் மூலம் சங்கீதங்களின் வாயிலாக நம் கர்த்தரின் முதலாம் வருகையை குறித்து அதிகதிகமாய் முன்னறிவிக்க சித்தம் கொண்டார். கர்த்தரின் மகிமையான ஆட்சியை ஏற்படுத்தும் இந்த உபத்திரவத்தின் நாளை குறித்து பிரகாசமுள்ள வெளிச்சத்தையும் அதே தாவீது விவரித்திருக்கிறார். மேலும் அக்கினி, புயல், இருள் போன்ற பல்வேறு அடையாள பாஷைகளையும் நம் சங்கீதங்களில் மாறி மாறியும் ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றையும் அவர் உபயோகிக்கிறார். உதாரணமாக 50:3 அவர் கூறுகிறதாவது, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். 92:2-6, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று,
சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. புதிய வானங்கள் அவருடைய நீதியை அப்பொழுது வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். 46 சங்கீதம் 6 வசனத்தில், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. மேலும் 110 சங்கீதம் 2-6 வசனங்களில், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும், உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார், அவர் ஜனங்களுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை ஆட்சியாளர்களை நொறுக்கி போடுவார். மேலும் 46 சங்கீதம் 1-5 வசனங்களில், தேவன் நமக்கு அடைக்கலமானவர், ஆகையால் பூமி சமுதாயம் நிலை மாறினாலும், மலைகள் ராஜ்யங்கள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், கொந்தளிக்கும் ஜனத்திரளினால் அழிவுற்றாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி கடும் கோபம் கொண்டு அதன் பெருக்கினால் பர்வதங்கள் ஆதிக்க சக்திகள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். 1000 வருட அரசாட்சியின் அதிகாலையில் தேவன் அதற்கு மனவாட்டிக்கு, அதாவது விசுவாசிகளான சிறுமந்தைக்கு சகாயம் பண்ணுவார். அதே சங்கீதத்தில் 6-10 வசனங்களில் இதே சம்பவங்கள் வேறு அடையாளங்களின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி சமுதாயம் முருகி போயிற்று, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த உபத்திரவ காலத்தில் நடைபெறவிருக்கும் சம்பவங்களின் முடிவை முன்கூட்டியே காண்பதாக எண்ணி சங்கீதக்காரன் கூறுகிறார், பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்புக்கிற கர்த்தருடைய செய்கைகளை கவனித்து பாருங்கள். ஆ ஜனங்களே, உங்கள் பழைய வழிகளை விட்டுவிட்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உண்மையான தேவ அறிவிற்குள் வந்து சேருங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஏற்படுத்தப்படவிருக்கும் புதிய பூமியும் அல்லது புதிய சமுதாய அமைப்பின் சட்டங்களும் ஒழுங்குகளும் தேவனையும் அவருடைய நியாய பிரமாணங்களையும் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி மனுக்குலத்தார் அனைவரையும் அவரது பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுத்தும். கர்த்தருடைய நாள் மகா உபத்திரவத்தின் நாளாக இருக்கும் என்றும், தீமை எந்த வடிவில் இருந்தாலும் அதனை அழித்து ஒழிக்கும் என்றும், ஆனாலும் சொல்லர்த்தமான பூமி எரிந்து போகிற காலமல்ல. காண்பிப்பதற்கு வேதத்தின் கடைசி தீர்க்க தரிசனத்தில் உருவகமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை குறிப்பிட்டு கர்த்தர் ஆட்சி புரிய தம் மாபெரும் வல்லமையை எடுக்கும் பொழுது வரும் புயல் மற்றும் அக்கினியை பின்வருமாறு விளக்குகிறது. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. வெளிப்படுத்தல் 11:17-18 வசனங்கள். மீண்டும் வெளிப்படுத்தல் 19:15-19-20 வசனங்களில், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை விதிக்கிறார். பின்பு அடையாளமான மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வரக் கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இங்கே உருவகமாக கூறப்பட்டுள்ள மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, அக்கினி கடல், குதிரை போன்றவற்றின் அர்த்தம் என்ன என்று இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், முக்கியமாக கூற வந்த கருத்திலிருந்து விலகி சென்று விடுவோம். ஆகவே இவற்றின் விளக்கங்கள் இதற்கடுத்த வேதாகம விளக்க உரைகளில் கூறப்பட்டுள்ளதை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். மாபெரும் உருவகமாக சொல்லப்பட்ட யுத்தமும், பூமியில் உள்ள திராட்சப்பழங்களை அறுவடை செய்வதும், தற்கால யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 1000 வருட அரசாட்சியை ஆரம்பித்து வைக்கும் இதே மாபெரும் உபத்திரவங்களை குறித்த சம்பவங்களை
உருவகமாக அக்கினி, புயல், பூமி எதிர்ச்சி போன்ற அடையாளங்களாக கூறப்பட்டுள்ள மற்ற பகுதிகளையும் ஆராய்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20:1-3. வெளிப்படுத்தலில் கூறப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் திராட்சப்பழம் திழியும் ஆலை ஆகியவைகள் யோயேல் 2:9-16 மற்றும் ஏசாயா 13:1-11 ஆகிய வசனங்களில் கூறப்பட்ட அதே உருவக வார்த்தைகளும் சம்பவங்களும் ஒரே தொடர்புடையதாகவும் இசைவாகவும் இருப்பதை கவனியுங்கள். இவ்வாறாக பல்வேறு அடையாளங்கள் மூலம் கூறப்பட்டுள்ள கர்த்தரின் பெரிதும் பிரசித்தமான நாளின் தன்மைகளையும் பண்புகளையும் அறிந்து உணர்ந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் தற்கால சூழ்நிலை எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 412 அடுத்த பாகத்தில் காணலாம்.